திஸ் இஸ் ஃப்ராங்க்லின், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சம். இந்த சிக்ஸ்த்து சம் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மடி ப்ராஸ், ஜாமடி ப்ராஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்க, 2x³ - 9x² + 10x. அப்புறம் இந்த த்ரீங்கிறத ஆக்சுவலாக என்ன வந்துடும், இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்தால் -3 மாறும், -3 = 0 சொல்லி சொல்லிடுவோம். ஸோ தான் நம்மளுடைய ஈக்குவேஷன். ஸோ இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சால்வ் பண்ண வேண்டாம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே போதும். இதில் பாருங்கள், இந்த 2 - 9 ரெண்டு ஆட் பண்ண வரும் -7, அப்புறம் -7 கூட இந்த 10 ஆட் பண்ணிங்கன்னா 3 கூட -3 ஆட்னா 0. இப்போ சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இஸ் 0. சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் 0 அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும், 1 ஒரு ரூட்டு தெரியும். 1 ரூட் சொன்னால் என்ன சொல்லலாம், சிந்தரிக் டிவிஷன் மட்டும் இல்லை, இந்த இடத்துல 1 யூஸ் பண்ணி x³ டேம், x²டேம், x டேம் கான்ஸ்டன்ட் டேம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தல ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷன் நமக்கு ஃபார்ம் பண்ணிடலாம். கியூபிக் ஈக்வேஷன்ல குவாட்ரடிக் ஈக்வேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோம். கியூபிக் ஈக்வேஷன்ல குவாட்ரடிக் ஈக்வேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம், அந்த குவாட்ரடிக் ஈக்வேஷனை நமக்கு தெரிஞ்ச ஐ மெத்தடில், இப்போ இதில் ஐ மெத்தடில் போட்டு என்ன எப்படி போடுவீங்க பார்ப்போமா. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 3 = 6 வரணும், ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் -7 வரணும். எதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், எதை ரெண்டு ஆட் பண்ணால் -7 வரும். பாருங்கள் பார்ப்போம், 6 - 1 தான், -6 - 1 போடும்போது ரெண்டு ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும், ஆட் பண்ணும்போது -7 வந்துடும். அசியல் டிவைடில் அடிச்சிடும், 2x போடுறீங்க. ஸோ இப்போ இது வந்து x கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே போய் கட் பண்ணலாம், 1 - 2 இங்கே 3 வந்துடும். ஸோ அப்போ x - 3 வந்துடும். இந்த பக்கம் 2x - 1 இருக்குது, ஸோ 2x - 1 இருக்குது. ஸோ இது =0 போட்டிங்கன்னா x = 3 சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இங்கேருந்து கிடச்சிரும். இங்கே =0 போட்டிங்கன்னா 1/2 சொல்லி இந்த சொல்யூஷனும் இங்கேருந்து கிடச்சிடும். ஸோ நமக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் எழுதலாம், 1 - 3 - 1/2 சொல்லி 3 சொல்யூஷனும் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி செகண்ட் சமும் ஆட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து செகண்ட் சம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஆட் பண்ணி பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு, 8 - 2 = 6, 6 - 7 - 1, -1 + 3 = 2. எனக்கு 0 வரலை. சரி, நம்ம ஆட் டேம்லாம் ஆட் பண்ணி தனியாக, ஈவன் டேம்லாம் தனியாக ஆட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எடுக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஆட் டேம் எடுக்கிறேன். இப்போ ஆட் டேம்னு சொல்லும்போது x³ நான் எடுத்தாகணும். இப்போ x³ எனக்கு என்ன இருக்குது, x³ 8 இருக்காங்க, 8, அப்புறம் இங்கே x² எடுக்கக்கூடாது, நேரம் எங்கே வந்துடணும், x வந்துடணும், 8 - 7 எனது 1. அப்புறம் ஈவன் டேம்னு x²ம், அதுக்கப்புறம் என்ன வந்துடும், கான்ஸ்டன்ட் டேமும், அந்த ரெண்டு எப்படினா -2 + 3 வந்து 1. இப்போ பாருங்கள், ஆட் டேம் உள்ளதும் ஈவன் டேம் உள்ளதும் ஈக்குவலாக இருக்குது, 1 = 1 வந்துச்சா. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இது -1 ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சிடும். -1 சொல்யூஷன் தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து சிந்தரிக் டிவிஷன் மெத்தடில் -1 இப்படி போட்டிங்கன்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்வேஷன் ஃபார்ம் ஆயிடும். இந்த குவாட்ரடிக் ஈக்வேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, சரி, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அப்புறம் பார்ப்போம். Thank you.